மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு. உயர்த்தாலே, 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 உயர்த்தாலே. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், தனியார் மையத்தை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் 2 வேலை நிறுத்தத்தை தொழிற்சங்கங்கள் அறிவித்தன. தமிழகத்தில் உள்ள பல்வேறு தொழிற்சங்கங்களும் போராட்டத்தில் பங்கேற்றதால் நேற்று மாநிலம் முழுவதும் 30% அரசு பஸ்களை ஓடின. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். சென்னையில் மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில்களில் கூட்டம் அலைமோதியது. இதைத் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் மக்கள் நலன் கருதி 2 போராட்டத்தின் போது 60% பஸ்கள் இயக்கப்படும் என போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்தது. இந்நிலையில் போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுமக்கள் சிரமமின்றி பயணிக்க வசதியாக இன்று தமிழகம் முழுவதும் 17,268 அரசு பஸ்கள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 65% மாநகர பஸ்கள் இயக்கப்படுகின்றன. விழுப்புரம் மண்டலத்தில் 86%, சேலம் மண்டலத்தில் 99%, திருநெல்வேலி மண்டலத்தில் 97%, கோவை மண்டலத்தில் 100%, கும்பகோணம் மண்டலத்தில் 99%, மதுரை மண்டலத்தில் 90%, திருநெல்வேலி மண்டலத்தில் 97% பஸ்கள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.